யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் லைனப். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு கேப்சாண்டி சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேப்சாண்டியில் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சாண்டின்னு சொல்கிறதோட மற்ற கேப்சாண்டி மகா டைப்பர்ஸ் அதுலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அதிகபட்சமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்குள்ளே மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ தெரியும். மெகா டைப்பர்ஸை பற்றி நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். நாம் இப்போ முழுக்க முழுக்க பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேப்சா வந்து டக்கு டக்குன்னு வரும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 2-3 கேப்சா, அதிகபட்சம் 5 கேப்சா வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து வருது. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வரைக்கும் இந்த சைட்டில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து 2 டைப் ஆஃப் இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது வந்து ஒரு டைப் ஆஃப் என்னென்னா, நீங்களே வந்து கேப்சா வந்து டைப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. அதுபோக வந்து உங்களுக்கு கீழே வந்து நீங்களே ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு 10 பேர்த்தை க்ரியேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்துர்லாம். அதுபோக வந்து உங்களுக்கும் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து நீங்கள் ஒரு அட்மின் மாதிரி உங்கள் கண்ட்ரோலில் வந்து அவங்க வந்து இருக்கிற மாதிரி வந்து இந்த சைட்டோட ப்ளஸ்ஸு அதுதான். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த சைட்டோட நேம் வந்து கேப்சா டைப்பர்ஸு. நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்துக்கோங்க. வந்தோடனே வந்து உங்கள் சைட் இப்படி தான் இருக்கும். இந்த சைட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மொபைலேருந்து கூட டேரெக்டாக வந்து ஆப் இருக்குது, அதுலேருந்து கூட நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து டேட்டா ரிஜிஸ்டர் கொடுங்க. இதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து டோட்டலி வந்து ஃப்ரீ தான். இங்கேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ஒர்க் அண்டு ஆப் ப்ரொவைடும் கொடுத்துருக்காங்க. டோட்டலி எல்லாமே வந்து ஃப்ரீ தான், இதுக்கு வந்து எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை. விட்ரா பண்ணும்போது வந்து பணமும் கிடையாது. நம்ம எவ்வளோ விட்ரா எவ்வளோ சேர்த்துருக்குமோ அதை வந்து அப்படியே விட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் $1 அதாவது 70 ரூபா சேர்ந்தாலே போதும், நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். டெய்லி விட்ரா பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீம் இமெயில் நேம் அண்ட் இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுங்க. நீங்கள் கரண்ட்லி வந்து உங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா, அந்த இமெயில் ஐடி கொடுங்க. யூசர் நேம் வந்து ஏதாவது வந்து உங்கள் பேரோ இல்லை நீங்கள் ஏதாவது நேம் வைக்கிறவங்களோ அந்த நேம் வச்சுட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு, இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுக்குங்களோ அதே கொடுத்துட்டு, ஐஎம் நாட் ஏ ரோபோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து captchatypers.com ஒரு லிங்க் வரும், கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும். அது எப்படி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் டேரெக்டாக நான் மெயிலில் காட்டுறேன் உங்களுக்கு. டியர் சார் மேடம், டீம் இமெயில்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி போட்டிருக்கேன். யூசர் நேம் வந்து நம்ம சேனல் நேம் பிஸ்னஸ் லைனாக போட்டிருக்கேன். கீழே வந்து கிளிக் ஹியர் டு ஆக்டிவேட் யுவர் டீம் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து லாகின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. யூசர் நேம் என்னென்னா பிஸ்னஸ் லைனப்பு, நம்ம சேனல் நேம் தான். பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து அப்படியே வந்து இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லி என்ன ரேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வருது, 69 ரூபா 89 பைசா வந்து இப்போ வந்து 1000 லிட்டர் டைப் பண்ணால் வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இருக்காது. இதில் என்னென்னா இன்னொரு யூசர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். அதான் இங்கே எம்ப்ளாயி மாஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, எம்ப்ளாயி மாஸ்டரில் போயிட்டு எம்ப்ளாயி நேம் டைப் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஒரு எம்ப்ளாயி வந்து போட்டு வச்சுருக்கேன், கவி, யூசர் நேமு, பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். இதான் வந்து எம்ப்ளாயி. இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இது க்ரியேட் பண்ணணும், வந்து பாலா அப்படின்னு ஒன்று டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் வந்து சும்மா திருப்பூர், எது வேணால் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் வந்து பாலானே கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இன்னொரு யூசர் வந்து யூசர் நேம் வந்து ஆல்ரெடி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஒரு யூனிக்காக கொடுக்கறனால பாலா டியூபின்னு கொடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு, செக் யுவர் இமெயில் அண்ட் ஆக்டிவேட் யுவர் எம்ப்ளாயி அக்கௌண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு நம்ம பாலா கவி, அதாவது நம்மளோட அட்மின் பேனல் வந்து பிஸ்னஸ் லைனப்
அதாவது இந்த பிஸ்னஸ் லைன் அப்படி தான் வந்து டீம் அட்மின்னு, நான் வந்து டீம் அட்மின்னு, நம்ம கீழே வந்து ரெண்டு யூசர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அவங்க வந்து டேரெக்டாக வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, கவியும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அடுத்து பாலான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா கவிங்கிறவங்களுக்கு தனியாக யூஸர் ஐடியும் பாலாங்கிறவங்களுக்கு தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டும் பண்ணியாச்சு. இவங்களும் டேரெக்டாக லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து பாலா அவருக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அவருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வரும்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணேன், இங்கேருந்து வந்துருச்சு பார்த்திங்களா. பாலா அப்படிங்கிறவருக்கு வந்து நம்ம வந்து இதை கிளிக் கொடுத்து எம்ப்ளாயி அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம கீழே இந்த யூசர் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிடலாம். லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பாலா அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணோம் இல்லைங்களா. வந்து பாலா டியூபி பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 கொடுத்தோம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்களா, வெல்கம் பாலா டியூபி, இந்த யூசர் வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேப்சன் டீனர் பார்த்தீங்களா, இதில் போனீங்கன்னா டேரெக்டாகவே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே கெட்டிங் கேப்சா, கெட்டிங் கேப்சான்னு பார்த்தீங்களா, மூணு இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அட் அ டைமில் கேப்சா லெட்டர்ஸ் வரும், இல்லை ஏதோ ஒன்றில் ஒரு டைம் வரும், இல்லை மூணுலேயும் அட் அ டைமில் வரும், இல்லை ரெண்டில் ஏதோ ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து கேப்சா வரும். உங்களுக்கு வந்து ஐடி வந்து லாகின் பண்ணி காட்டிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஐடி லாகின் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து டக்குன்னு ஒரு லெட்டர்ஸ் வரும், 7 2 9 9 2. அடுத்தடுத்து வந்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ண என்னென்னா உங்களுக்கு வந்து கேப்சா வந்து ஒரு செகண்டுக்கே வந்து அட் அ டைமில் 2 கேப்சா 3 கேப்சாலாம் வந்து நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிங்கன்னா வரும். 1 or 2 days போக போக உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா இன்னொரு கேப்சா, இது வந்து கேப்சா என்னன்னே தெரில, அதனால் வந்து நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர் டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கேப்சா வந்துட்டுச்சுன்னு பாருங்கள். உங்களை லைவாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா டுடே ஏர்னிங்ஸ் 0.0060. இதே வந்து நீங்கள் வந்து இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மோர் ஒர்க்கர்ஸ் நீடர் ஃப்ரம் 7 PM டெய்லி, அதாவது வந்து 7 மணிக்கு டெய்லி 7 மணிக்கு தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க. இப்போ வந்து கேப்சா வந்து இங்கே எதுவுமே வரல இல்லைங்களா, இந்த செகண்டில் வராமல் இருக்கும், 2-3 செகண்ட் வராமல் இருக்குது, இப்போ வருது. அந்த கேப் கூட இல்லாமல் இருக்கும், அதாவது 7 மணிக்கு மேலே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஒரு கேப்சா கேப்பே இல்லாமல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்களா ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் கூட தடவை வருது. இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேப்சா வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்ஸில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ நீங்கள் கேப்சா நான் இப்போ பண்ணலை அப்படின்னா ஸ்டாப் கேப்சான்னு கொடுத்துடணும், இல்லைன்னா ஐடி வந்து பேன் ஆயிரும். கொடுத்துட்டு நம்ம 3 கேப்சா டைப் பண்ணியிருக்கோம், 3 எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். அதுபோக வந்து இவங்க சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, சாஃப்ட்வேரில் போய்ட்டு அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஏற்றனா இங்கே டவுன்லோட் ஆப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் போங்க. இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்பும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து நம்ம விண்டோஸ் ஆப்பும் இருக்குது, அதான் வந்து லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபைலாக, இல்லை டேரெக்டாக வந்து அவங்க ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வரும் உங்களுக்கு, கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அது மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சர் லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது செலக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு இன்னும் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும். இருங்க நான் இன்னொரு ஐடியில் லாகின் பண்ணி காட்டுறேன். நான் கவின் ஒரு ஐடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ஐடி லாகின் பண்ணி காட்ட பாருங்க. அதில் வந்து எவ்வளோ வந்து நார்மல் கேப்சாவுக்கும் இந்த இமேஜ் வர கேப்சாவுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நீங்களே பாருங்கள். நான் வந்து ஸ்டாட்டிக்ஸ் போய்ட்டு இங்கே பாருங்கள் ரீகேப்சான்னு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரீகேப்சா, இதெல்லாம் வந்து நார்மல் கேப்சா. ரீகேப்சாக்கு பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு, நார்மல் கேப்சாக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து டாலரில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் ரீகேப்சாவுக்கு எவ்வளோ வருது. ரீகேப்சாக்கு பார்த்தீங்கன்னா 0.0010. இதே நார்மல் கேப்சாக் பாருங்கள் 0.003, 22 பைசா. இது அப்படியே வந்து டபுள் மடங்கு வந்து நமக்கு வந்து ரீச் கேப்சாக் வந்து கிடைக்கும். அது டைமிங் பாருங்கள் எவ்வளோ டைமிங் உள்ளே வருதுன்னு பாருங்கள்.
நாலு 33 கொண்டு வந்திருக்கு, 4 34 கொண்டு வந்திருக்கு, 32 அடுத்து 30. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 23 அடுத்து 25 27 பார்த்தீங்கன்னா 3 இது வந்திருக்கு, 30 32 33 34. உங்களுக்கு கேப்பே இல்லாமல் ஒரு செகண்ட், ஒரு அதிகபட்சம் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் கொண்டு வந்து கேப்சா வந்து வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், 4:13லேருந்து 4:34 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ கேப்சாஸ் வந்திருக்கு, 26 கேப்சாஸ் வரைக்கும் வந்திருக்கு. இதே வந்து நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ண வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேப்சா வந்து அதிகமாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. நாம் இப்போ ரெண்டு யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரெண்டு யூசரோட அமௌண்ட் எங்கே வரும்னா அவங்கவுங்களுக்கும் அந்த பேனல்லையும் காமிப்பாங்க, அதுபோக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நம்மளோட அட்மின் இதில் வந்து வந்திருக்கும். இப்போ வந்து நான் வந்து அந்த இது லாகின் பண்ணி காட்டுறேன், அட்மின் இருக்குது இல்லைங்களா, அதில்தான் வந்து நம்ம வந்து பே அவுட் எடுக்க முடியும். இவங்க வந்து பேடிஎம் இந்த மாதிரி இதுலேயும் கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் வந்து பேடிஎம் இது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கனாலும் அதுலேயும் வந்து நமக்கு இது பண்ணிடுவாங்க. இங்கே மை ஏர்னிங்ஸ்னு இருக்க பாருங்கள், அதில் போய்ட்டு மொத்தமாக பார்த்துக்கலாம் எவ்வளோ வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். டே வைஸ் வந்து நம்ம பிரித்து பார்த்துக்கலாம், கேப்சா வைஸும் பார்த்துக்கலாம். ரிக்வஸ்ட் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. மினிமம் வந்து அதர் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து மினிமம் $1 இருந்தால் போதும். அதில் நெட்லர் அப்படிங்கிறது வந்து பேபிள் மாதிரியே வருது, அது நம்ம கொடுக்காம டேட்டா வந்து கூகுள் பேன்னு இருக்க பாருங்க, ஜிபே இருக்குது, இதில் வந்து இந்தியன் பேங்க் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, எது வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து கூகுள் பே கொடுக்குறோம், கூகுள் பே கொடுத்துட்டு கூகுள் பேவோட நம்ம நம்பர் கொடுக்கணும். நான் கூகுள் பே எந்த நம்பருக்கு வச்சுருக்கோமோ அந்த நம்பர் இங்கே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஒரு வித்தின் ஒரு 2 or 3 hours அதிகபட்சம் 5 மணி நேரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டில் வந்து அமௌண்ட் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து போட்டுருவாங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்து பிரச்சனை கிடையாது. அது மூலமாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து டவுட்டாக இருக்குது, இந்த சைட்டில் டவுட்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கேப்சா டைப்பர்ஸ் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜஸில் போய் பாருங்கள், ஆல்ரெடி வந்து இந்த சைட்டில் பண்ணி பேமெண்ட் எடுத்தவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்கன்னு. அதனால் காய்ஸ் இதை வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதே வந்து நீங்கள் ஈவினிங் 7:00 மேலே இங்கேயே பார்த்தீங்கன்னா மோட் ஒர்க்கர்ஸ் நைட்டு 7 PM, இதே 7:00 மேலே நைட்டு 7:00 மேலே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், இமேஜஸ் வந்து டக்கு டக்குன்னு வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டேட்டா வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. நான் சொன்ன ஆப்ஷனில் அதுபடி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். அதுபோக இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் போடணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பிஸ்னஸ் லைன் அப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.